என்னைக்காவது எச்சிராஜா நாகரிகமாக பேசி பார்த்துருக்கிறோமா? எச்சிராஜா வாயை திறந்தாரே எப்படி வருது வார்த்தைகள் எல்லாம்? ஏன்னா அதான் பிராட்டம். ஆர் எஸ் எஸ் உடைய வளர்ப்பு முறை அதுதான். அவர்கள் நீங்க நல்ல வார்த்தை எதிர்பார்க்க முடியாது. சென்னையில இருந்து ஆர்ப்பாட்டத்திலே அண்ணாமலை பேசுகிறார், ரொம்ப நிதானமா பேசுகிறார், ரொம்ப மெச்சூர்டு லீடர் மாதிரி பேசுகிறார். ஆனா எல்லாம் அறிவே காட்டுத்தான் பேச்சு. அது சொல்ற உங்க கையில துப்பாக்கி இருக்கிறது, துப்பாக்கி குண்டுகள் இருக்கிறது, மோடி ஆர்டர் போட இருக்கிறார், சுட்டு தள்ளி விட்டு வாருங்கள் தமிழ்நாடு பிஜேபி பார்த்துக் கொண்டோம். இப்ப என்ன சொன்னா, நாங்க வந்து பார்டர்ல இருக்கிறது தான் சொன்னோம். பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேனுக்கு ஆர்டர் போட நீ என்ன மேஜர் ஜெனரல்? உனக்கு என்ன புரோட்டோகால் இருக்கு? உனக்கு என்ன புரோட்டோகால் இருக்கு? நீ மிலிட்டரியில இருக்கிறவனுக்கு நீ போய் சுட்டு தள்ளிட்டு வாடான்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ சாதாரண ஒரு கிளை தலைவர், தமிழ்நாடு கிளை தலைவர், ஒரு யூனிட், ஒரு நேஷனல் பார்ட்டியில தமிழ்நாடு யூனிட்ங்கிறது ஒரு கிளை. அது ஒன்னும் பெரிய பவர் கிடையாது. நாளைக்கு ஏதாவது உணர்த்தி போட்டு வேற எவனே போடுவான். அதுக்கப்புறம் நீ சென்ன காசு ராஜாவை எவனா மதிக்கிறானா? மதிக்கணுங்கிறதுக்காக அடிமையத்தில் கத்துறாரு. கோர்ட்டாவது மயிராவது அதை எவனும் பேச மாட்டாங்க. பெரியார வந்து அவர்கள் சொல்லி திட்டுறாரு. திராவிட கழக தலைவர்களை உரிமையில பேசுறாரு. அவங்க ஏதோ குறைச்சிட்டு கிடக்கிற விட்டு இவங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாமும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கவனத்தை ஈர்க்கிறதா? ஏதோ நானும் இருக்கிறேன், எனக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுங்கயா, அதான் அவருடைய அப்பீல். தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்குறீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கொடுக்குறீங்க, அப்படியா இள கணேசன் கொடுக்குறீங்க. அவர் ரொம்ப நாள் இளவு காத்த கிடையா கிடந்த இப்ப தூக்கி வேற எங்கேயோ போட்டாங்க. கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பேசுறாங்க. கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் முன்னால் கொடியேற்ற முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் சவால் விடுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம், இந்த கருத்தியல் யுத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல. அதிமுக அவர்களோடு இருக்கிறார்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான யுத்தம். நான் கருத்திய ரீதியாக சமாளிடுகிறேன். கருத்திய ரீதியாக மோதிக்கொள்ள தயாரா? விவாதிக்க தயாரா? ஓட ஓட விலக்கி அடிப்போம். தடுக்க முடியும். யாரிடம் ஆராய்ச்சிகளாய் பதவியை பார்த்து பண்ணை இருக்கிறவர் எல்லாம் திருமணவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சிறுவாக கருதுகிறவன். சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு ஆண்டுகளில் தூக்கி எழுந்துவிட்டு வெளியேறுகிறார். நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த தகவல் எவர்கள் நீங்க தோற்றக்கூடாதுன்னு ஜெயிக்கணும் நீங்க உதவி சொல்லி சொன்னதெல்லாம் நிக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தோற்றாலும் பரவாயில்லை, தனி சின்னத்தில் தேர்தல் ஐ டோன்ட் கேர். நாளைக்கு இந்த பதவியை ராஜீவ் அவர்கள் பண்றேன். ஆனால் என்னை எதிர்ப்பதை ஒருபோதும் விட மாட்டேன். கருத்தியல் ரீதியாக மோதிப்பார். சனாதனத்தை எதிர்ப்பது அம்பேத்கரின் அரசியல். சனாதனத்தை எதிர்ப்பது பெரியாரின் அரசியல். நமக்குள்ள கவலை எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டமே தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டுவதுதான். அரசே கவனக்குறைவாக இருக்காதே, காவல்துறையே மெத்தனமாக இருக்காதே. தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வன்முறையை தூண்டுகிறார்கள். நேரம் அண்ணாமலை மேல கேஸ் போட்டுமா இல்லையா? இந்த மாதிரி முஸ்லீம் ஒரு தலைவர், முஸ்லீம் தலைவர் அப்துல் சமது பேசியிருந்தால் நீங்கள் வேடிக்கை பார்த்திருப்பீர்களா? திருமாவளவன் பேசியிருந்தால் சும்மா இருப்பீர்களா? சுட்டு தள்ளுக்கு நானும் பார்த்தேன். என்ன அர்த்தம்? அதை எடிட் பண்ணிட்டு மாட்டோம். எனக்கு எடிட் பண்ண முடியாது. சோசியல் மீடியா
நமக்கு கவலை என்னன்னா அவன் தூண்டான், வன்முறையை தூண்டான். இவர்கள் அமைதியா இருக்காங்க. ஐயா வீரமணி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதுபெரும் தலைவர், 90 வயதுல வந்து அவர் சமூக நீதி பயணம் போறாரு. அவர் காரை மறிச்சிட்டு வந்து வன்முறை செய்யறதுக்கு முயற்சிக்கிறார். அவரை எதிர்த்து கோஷம் போடுறார். திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாரின் வழிவந்த அண்ணா கலைஞரின் கொள்கை வழி இயங்குகிற அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்களின் காரை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்துகிறார்கள் என்றால் கவலையாக இருக்கிறது. காவல்துறை பத்திரமாக இருக்கிறதா, அரசு கவனக்குறைவாக இருக்கிறதா, அல்லது தமிழ்நாடு காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு காவல்துறை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டுமே தவிர அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடாது. அதிமுக வேண்டுமானால் அப்படி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு ஆடலாம் ஓடலாம். நான் வாழ்த்து சொன்னவனே எல்லாம் என்ன திட்டான். எனக்கு என்ன, நான் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாங்கிற அரசியல் நான் பண்ணல. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். பாமக பாஜக இருக்கிற இடத்து ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேன், என்ன மாதிரி சொல்றது ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு. இந்தியாவில் யாரே ஒருவரை நிலைநாட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டேன். சும்மா தான் சொல்றது, நான் இருக்க மாட்டோம். காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க, இருக்க மாட்டோம். துணிஞ்சு சொல்றேன், திமுக முன்னெடுக்கணும்னு நான் சொல்றேன். அகில இந்திய அளவில் திமுகவோட தான் இருப்போம் சொல்றேன். சில பேர் இந்த தலித் இயக்கங்களே சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் சங்கிகாரா இருக்கிறாங்க. அவர் எதிர்கிறதுக்காக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு. என்ன நான் போய் முட்டுக் கொடுக்குறாங்க திமுக கீழே சாயிரம் கிடையாது. சாயிர சொல்றது தான் என் முட்டு கொடுப்பாங்க. திமுக தனியார் இருந்தாலே ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதான் செய்யுது. இவங்க எல்லாருக்குமே ஒரு புறாமை, ஒரு ஜெலஸ். இவ்வளவு கட்டுப்பாட்டை 5 மணி நேரம் எந்த இயக்கம் காணும்? கூட்டமா கொள்கை சார்ந்த இயக்கம் இது. திரிபுவாரம் பேசுற பார்ப்பனியத்தை விட கொடுக்கிறவங்க என்ன இருக்கு? சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்து வாங்குகிறாங்க, கன்னடர்களை எதிர்த்து. என்ன அரசியல், வாட் நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனமான அரசியல். ஓ டெல்லியில உட்கார்ந்துக்கிறவன் இந்தி பேசுறவையா? பிராமணன் உட்கார்ந்துருக்கலாம், பார்ப்பனன் உட்கார்ந்துருக்கலாம், அவன் தான் இந்திய தேசியங்கிற பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி. அண்டை மாநிலத்தில் தெலுங்குக்காரனா எதிரி? தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்களா எதிரி? முட்டாள்தனமான அரசியலாக இருக்கு. மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல், இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இதுல ஆபத்தான அரசியல், தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குகிற அரசியல். மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அவெல்லாம் முதலீட்டு வந்தேறி, முதலீட்டு வந்தேறி ஆள் வந்தாதான் வந்தேன்னு அர்த்தம். அவங்க முதலீடு கூட இங்கதான் போடுறான். அதானியும் முதலீடு இருக்கு, அம்பானியும் முதலீடு இருக்கு. சுரண்டான், கொள்ளையடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறோம்னா யாரு? தமிழ்நா போடுறான். வட இந்திய ஜனம் பாவம் வேலைக்கு கூலி வாங்கிக்கலாம். அவனா அவன் எதிரி? அவனா அவன் எதிரி? கொள்ளையடிக்க வரவனை விட்டுவிட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல்? என்ன அரசியல்? பார்ப்பனியத்தை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், இந்து தேசியத்தை எதிர்க்காமல், சாதியத்தை எதிர்க்காமல், பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல், எவ்வளவு பெரிய கொள்ளை அதானி 8 வருடத்தில் உலக பணக்காரன் கேள்வி கேட்டுமா? எப்படி அவனுக்கு இந்த பணம் வந்துச்சுன்னு? அவன் மோடியின் பினாமியா இல்லையா? பாராளுமன்றம் நான் பேசினேன், உனக்கு அதானிக்கும் உறவு என்ன விளக்கம் சொல்லு பேசினேன். விளக்கம் சொல்ல வேண்டும். அதானிக்கும் தனக்கும் என்ன உறவு என்பதை விளக்க வேண்டும். உட்கார்ந்து
எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், தேவாலயங்களை தாக்குகிறார்கள், மசூதிகளை தாக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் வரப்போகுது, அதுக்கான அச்சாவும் அவர்கள்லாம் போடுறாங்க. இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த குட்டதைய. என்ன நீ பேசலாம் பத்தாது, திருமாவளவன் தூங்கவே கூடாது அப்படி பேசுகிறான். நீ எல்லாம் பேசி நான் வந்து அதுக்காக வெளியில் பொது வெளியில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா சொல்லி காட்டக்கூடாது, நமக்கு அந்த தன்மை இல்லை. அண்ணாமலை வந்து தூண்டு பேசு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பதட்டத்தை வந்து பண்ண விரும்புறாங்க. மருத்துவர் ராமதாஸ் அப்படிதான் வந்து எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. 81% 19% மோதி பார்க்கலாம். என்னங்க பெரியார் சிலையை திறந்தவர், பெரியார் படத்தை வச்சிருந்தவர், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கின மண்ணில தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார். அவங்க பின்பற்றிய சோசியல் இன்ஜினியரிங் இவர் பின்பற்றினார். அவங்க முஸ்லீம்களை பார்த்து லவ்ஜு காத்துனாரு, இவர் தலித்துகளை பார்த்து நாடக காதல். அப்படியே காப்பி அடிச்சாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் முன்கூட்டியே வெளியே வந்துட்டாரு. நம்முடைய அன்புச்சவர்கள் அவர் வந்து இன்னையே மேலது பிரபாகரனை நேசித்ததால் அவர் தப்பிச்சு வெளியே வந்தார். அண்ணன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரு சொல்றேன். நான் சொல்றேன், அண்ணன் இல்லை, உயிரோடு கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஏன் போய் சொல்லணும், எதற்கு போய் சொல்லணும்? அது அல்ல அவங்களுடைய வேலை. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் சொல்றதல்ல, அந்த அறிக்கையை பிடிச்சா தெரியும். நாம பெரிதும் மதிக்கிற மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஈழ பற்றாளர் ஐயா நெடுமாறன் அவர்கள் இப்போது நான் மதிக்கிறேன். அதுல அவர் சொல்ற செய்தி என்னன்னா, சீன ஆக்கிரமிப்பு அங்கு அதிகரிச்சிருக்கு. பிரபாகரன் இருந்த வரையில எவனும் அங்க உள்ள காலடி எடுத்து வைக்கல. பிரபாகரன் இல்லைன்ன உடனே வந்து அங்க ஆக்கிரமிப்பு செய்யறான். அவனை அப்புறப்படுத்துவதற்கு நீங்க வாங்க சிவப்பு கம்பளம் விரிக்கிறார். இதுக்கு என்ன பொருள்னா, ஈழத்தமிழர்களுக்கு நல்லது உங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல நோக்கம். சீனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது கூட அல்ல. இதெல்லாம் அவருக்கு தெரியாத மோடிக்கு ஐயா நெடுமாறன் அழைச்சுதான் ஒரு பேரில் தலையிடணுமா? அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதாங்க. இந்தியாக்காரங்க தெரிஞ்சுதான் சீனாக்காரன் சப்போர்ட் பண்றான். காங்கிரஸ் ஆண்ட போதும் அதுதான், திமுக இன்னைக்கு மோடி ஆளுகிற போதும் அதுதான். இந்தியா சொல்லாமதான் அமெரிக்காக்காரன் தலையிடுறான், இந்தியா சொல்லாமலேயே பாகிஸ்தான் தலையிடுறான், இந்தியா சொல்லாமலேயே ஐரோப்பிய நாடுகள் தலையிட்டான். பிரபாகரன் யுத்தத்திலே நிற்கிற போது 22 நாடுகள் சுற்றி வளைத்து தாக்கின, மேலிருந்து கொத்து குண்டுகளை வீசினார்கள். கொத்து குண்டுகளை போட்டதில் ரஷ்யாவில் இன்றைக்கு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிற உக்ரைன் நாட்டுக்காரன் ஒருவர், உக்ரைன்காரன் அங்க போனான், சோனியா காந்தி சொல்லியாங்க போனான், ரஷ்யாக்காரன் போனான், சோனியா காந்தி சொல்லியா போனான். இங்க இருக்கிறவன வந்து கருணாநிதி எதிர்ப்பை மையப்படுத்தி தங்களை வளர்த்துக் கொண்ட பயன்படுத்திக் கொண்டான். கருணாநிதி எதிர்ப்புங்கிறதுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைங்கிறது சம்பந்தமே கிடையாது. ஒரு எந்த மாநில அரசும் ஒரு வெளிவேற கொள்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் நினைச்சிருந்தா போற நிறுத்தி இருக்க முடியும். அந்த ஈழத்தமிழர் துயரத்தை கூட கருணாநிதியை எதிர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டான். அதுதான் அவனுடைய ஸ்டேட். உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு பயன் விளைவிக்கூடியது அல்ல. வேற என்ன, இவர் வந்து அதுல இருந்து வெளியே வந்திருக்கலாம், கூட்டணி விட்டு ஆட்சி இருந்திருக்கலாம், போரை நிறுத்தி இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து, ஐநா பேரவையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கூடி நின்று பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில், விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அப்பாவி தமிழ் மக்களை கொன்று குவித்த இடப்படுகொலை உள்ளிவாக்கப்படும். அதுல வெறும் இந்தியாவுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. காங்கிரஸ்காரன் போயிட்டான், போலி வந்து 8 ஆச்சு, என்ன ஒரு அங்கட முன்னேற்றம் நடந்திருக்கிறது? அப்ப கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, அதுக்கு பயன்படுத்திட்டாங்க அவ்வளவு. பையா நெடுமாறன் சொல்ற சீன ஆக்கிரமிப்பை வெளியேற்ற, அது என்ன அர்த்தம்னா, நான் யூகம் பண்றேன், நான் புரிந்து கொள்கிறேன். என்னன்னா, அவர் ஈழத்தமிழர்களுக்காக மோடி அரசாங்கம் சில நல்லதை செய்ய போகிறது என்று சொன்னால், ஈழப்பற்றாளர்கள் வேல்முருகன் போதிரி மாதிரியானவர்கள், அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்,
விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள், சரி ஈழத்தமிழருக்காக மோடி அரசாங்கம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தது, கொஞ்சம் நம்ம சாஃப்ட் பெடல் பண்ணுவோம், ஈழத்தமிழர்களுக்காக நாம் வந்து அவரை எதிர்க்கிறத கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். மோடி எதிர்ப்பை நீர்த்து போக செய்வதற்கு, டைலூட் செய்வதற்கான ஒரு உத்தியாக நான் அதை பார்க்கிறேன். அதுதான் மெசேஜ். பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் 13 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன செய்திதான். ஏப்ரல் மாதம் மே மாதம் 17 தேதி பிரபாகரன் இறந்து விட்டார். 18 தேதி போர் முடிந்தது, அறிவிப்பு வெளியானது. 19 தேதியை 20 தேதியை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட ஐயா நெடுமாறன் இடத்திலே நான் பேசுகிறேன். அப்போதே அவர் சொன்னார், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் தம்பி, அதெல்லாம் ஒரு பெரிய காரியம், பதட்டப்படாது. அன்னைக்கே சொன்னார், அதெல்லாம் இன்னைக்கும் சொல்றார், வேற எந்த ஆதாரத்தையும் சொல்றார். 13 வருஷமா வீடியோல வந்தாரா இல்ல, போட்டோ வந்துச்சா இல்ல, ஆடியோல பேசினாரா இல்ல, யாரோ சொந்தக்காரங்க பேசினாங்க, சரி எங்கிட்டையும் பேச சொல்லுங்க, நாங்க நம்புறோம் உங்கள்கிட்ட பேசுறதுல எங்கிட்ட ஒரு வார்த்தை கான்கால் போடுங்க, வாட்ஸ்அப் பார்த்து போடுங்க, இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம், பிரான்ஸ் வரணுமா, இத்தாலிக்கு வரணுமா, அல்லது சவுத் ஆப்பிரிக்கா வரணுமா, எங்க அண்ணனை பாக்குறது எனக்கு ஆசையா இருக்காதா, என்ன கட்டி தெரிஞ்சாயிட்டு அந்த நெருப்பை உடுப்போட நான் இருக்கிற தைரியமாக போராடுகள் என்று சொன்னவராயிற்று, அபாரமான நம்பிக்கையை வெளிப்படுத்தியவராயிற்று, அண்ணன் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்காதா என்ன அந்த இடத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால், தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசியம் என்கிற பெயராலும் சங்கிகளுக்கு துணை போகக்கூடிய அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு என்கிற பெயராலும் சங்கிகளுக்கு துணை போகிற அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கிற ஆபத்துகளை எல்லாம் விட மிக மோசமான ஆபத்து புத்தர் காலத்திலேயே எதிர்க்கப்பட்ட ஒன்று, ஜோதிரா புலே காலத்தில் எதிர்க்கப்பட்ட ஒன்று, பசவண்ணாவால் எதிர்க்கப்பட்ட ஒன்று, அவர்கள் சமூகத்தை சார்ந்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களாலேயே எதிர்க்கப்பட்ட அரசியல், சனாதன அரசியல், மனிதர்ம அரசியல், அதை இந்துத்துவா என்கிற பெயரால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் திரித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்றான், ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லை, அவர்கள் இங்கேயே சான்ஸ்கிரிட் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு பெயர் ஆரிய வர்த்தம், இங்கே பிறந்து இங்கிருந்து உலக நாடுகள் கொடுக்க போனார்கள். இது எவ்வளவு பெரிய திரும்பு அத வரலாறு, அரசியல் திருத்தி எழுதான், திருச்சி எழுதுறான், டெக்ஸ்ட் புக்ல எழுதுறான், அக்பர் படத்தை எடுக்கிறான், அக்பர் வரலாறு இருக்கக்கூடாதுங்கிறான், சாவர்கர் வரலாறு எழுதணுங்கிறான், நேரு வரலாறு இருக்கக்கூடாது எடுக்கணுங்கிறான், தீனதயா உபாத்தியாயா வரலாறு எழுதணுங்கிறான். யோசித்து பாருங்கள், 22 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இந்த கருதுகளை சிறைச்சாலையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு, 9 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிட்டு இடைவிட்டு 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருந்தவர். எவனாவது ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் சிறைக்கு போயிருக்கிறானா, இவன் ஒரு ஆள் மாட்டினான் வீர சவார்கர், அவன் கோழை சவார்கர், அவங்க பேர் வீர சவார்கர்னு வச்சுக்கிறாங்க. அந்தமான் செல்லுலார் ஜெயில இருந்துருக்கிறான், 10 தடைகள் கடிதம் எழுதி எழுதி, நான் இனிமே உங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேன், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து பென்ஷன் வாங்கி சாப்பிட்டால் அவரை போய் வீர சவார்கர்ன்றான். காந்தி படத்தை எடுத்துட்டு அவர் படத்தை வீர சவார்கர் படத்தை போடணுங்கிறான். இதெல்லாம் தான் இந்துத்துவம், வரலாற்றை திரித்து எழுதுவது இந்துத்துவா, நகரங்களின் பெயர்களை மாற்றி இந்து பெயரை சூட்ட வேண்டும் என்பது இந்துத்துவா, அவுரங்கசீப் அடையாளம் இருக்கக்கூடாது, திப்பு சுல்தான் அடையாளம் இருக்கக்கூடாது, அக்பர் அடையாளம் இருக்கக்கூடாது என்று அடையாளத்தை அழிப்பது இந்துத்துவா, பௌத்த அடையாளங்களை எப்படித்தான் அழித்து வைத்தார்கள் புஷ்யமித்ர சுங்கருக்கு பிறகு, அப்போதே தொடங்கிவிட்டது. மௌரிய சாம்ராஜ்ய காலத்தில் ஒரு பிராமணன் கூட இருந்தவன் சூது செய்து ஆட்சியை கவிழ்த்து அந்த மௌரிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்து விட்டு முதன் முதலாக ஒரு பார்ப்பனன் ஆட்சிக்கு வந்தான். அவன் பேர்தான் புஷ்யமித்ர சுங்கர். அவனுக்கு பிறகுதான் சான்ஸ்கிரிட் வெகுவாக பரப்பப்பட்டது. அவருடைய காலத்தில் தான் மனு தர்மம் அரசமைப்பு சட்டமாக நடைமுறைக்கு வந்தது. புஷ்யமித்ர சுங்கருடைய காலத்தில் தான் மனு தர்மம் என்பது அரசமைப்பு சட்டமாக வந்தது. இப்படி அந்த அரசியலை பிராமண சமூகத்தின் நலன்களுக்காக உருவாக்கிய கோட்பாடுதான் இந்துத்துவ கோட்பாடு. இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம்.
சில பேர் என்ன சொல்றாங்க, இந்து மதத்தையே நம்ம எதிர்க்கிறோம். நீ சாமி கும்பிடு, எங்க அம்மா கூட சாமி கும்பிடுது, நேற்று நைட்டு கூட எனக்கு திருவிழா பூஜிச்சு, நான் வேண்டான்னு சொல்லல. அது உங்களுடைய நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை. சிவன் இருக்கிறான் என்று நம்புவது இந்துயிசம். சிவனை வந்து இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக பயன்படுத்துவது இந்துத்துவம். காந்தி நம்பியது இந்து இந்துயிசம். அவருக்கு வந்து நம்பிக்கை உண்டு, சனாதனத்தின் மீது நம்பிக்கை உண்டு. காந்திக்கு முற்பிறவி பிற்பிறவி அடுத்த பிறவி எல்லாரும் நம்பிக்கை உண்டு. சாதி இருக்கட்டும், தீண்டாமை ஒழியட்டும் சொன்னார். மூச்சுக்கு முன்னொரு முறை அரேராம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த ராம் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. நாத்துராம் கொண்டு விட்டான், அரேராம் கொண்டு விட்டான். அவன் ஒரு பார்ப்பவர். ஏன் சொன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை அவர் வலியுறுத்தினார் என்பதை தவிர வேற எந்த குற்றமும் இல்லை. யோ, ரெண்டு பேரும் ஒரே மண்ணை சார்ந்தவர்கள் தான். இந்த மண்ணின் மைந்தர் தான் இந்தியன்ஸ். இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஆர் இந்தியன்ஸ். அவன் யாரும் அரபியன் இல்லை. முஸ்லீம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் இந்தியன். பாகிஸ்தான் பிரிஞ்சாச்சு, விடு, அவனுக்கு உரிய தொகையை கொடு, அவனோட சண்டை போடாத. மத நல்லிணக்கத்தை பேசினான், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசினான். இவன் இருந்தா இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியாதுன்னு சுட்டுக் கொண்டாங்க. மகாத்மா காந்தியையே சுட்டுக் கொண்டத அரசியல் கோட்பாடுதான் இந்துத்துவம் கோட்பாடு. இந்துத்துவம் என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காமிச்சிருக்கும். அதனால்தான் நம்ம எதிர்க்கிறோம், அதனால்தான் எதிர்ப்போம். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள், வன்முறையை தூண்டுபடி பேசுகிறார்கள், வன்முறையை தூண்டுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். தேர்தல் நெருங்க 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 அதை தீவிரப்படுத்துவார்கள். ஏன்னா ஒரு 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 டேட்டா இருக்கு, 4 மாசத்துல 5 மாநிலங்களில் தேர்தல் நெருங்கிய காலத்துல 89 இடங்களில் ஹேட் கிரைம்ஸ் வெறுப்பு குற்றங்கள் நடந்திருக்கின்றன. 89 இடங்கள்ல மத்திய பிரதேஷ், பீகார், ஹரியானா, ராஜஸ்தான், அந்த இடங்கள்ல 5 ஸ்டேட்ல அவங்க சர்வே எடுக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், ஹரியானா. 2021 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாசத்துல 89 இடத்துல வெறுப்பு பேச்சின் காரணமாக வெறுப்பு குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. கறிக்கடையெல்லாம் போய் அடிக்கிறது, கடையை மூட சொல்லி அடிக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிக்கிறது, பொது இடத்துல தொழுகை நடத்தக்கூடாது போய் அடிக்கிறது, மசூதிகள் மீது தாக்குதல் நடத்துவது, தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் வெறுப்பு குற்றங்கள். 89 குற்றங்கள் அவன் ஒவ்வொன்றையும் வந்து மாதவாரியா கணக்கெடுத்து சொல்றான். என்னென்ன அமைப்புகள், சக்தி பரிவார அமைப்புனா அது என்னென்ன அமைப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சம்யுக்த் ஹிந்து சங்கர்ஷ் சமிதி அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, இந்து கௌரக்ஷா தல் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, பஜ்ரங் தல் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, இந்து வாகினி அது ஒரு அமைப்பு. இதெல்லாம் வட இந்திய மாநிலங்கள் இருக்கிறது. இங்க வந்து இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அப்புறம் சாதி அமைப்புகள், இதெல்லாம் அந்த ஒரே நோக்கத்துக்காக இருக்கிற வெவ்வேறு அமைப்புகள். இதுதான் சங் பரிவார்னு சொல்லுவாங்க. பரிவாரம்னா குடும்பம், சங்குனா ஆர்எஸ்எஸ் குறிக்கும், சங்கம் அப்படிங்கறதான் சுருக்கமா சங். ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள் இவர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறான், நீ மாட்டுக்கறியை சமைச்சல் சொல்லி அடிச்சு கொள்றான், பசுமாட்டை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி கும்பலா 10 பேர் சேர்ந்து போய் ஒருத்தர் அடிச்சு கொள்றது, அதுதான் ஆங்கிலத்தில் லிஞ்சிங்கிறான். இது எல்லாமே இந்துத்துவாவினுடைய வெளிப்பாடுகள். வரலாற்றை திரித்து எழுதுவது, அவதூறுகளை பரப்புவது, தனிநபருக்கு எதிரான ஆபாச விமர்சனங்களை செய்வது, நாம் பெரிதும் மதிக்கிற தலைவர்களை அவமதிப்பது, வன்முறையை தூண்டுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. ஏன்னா அது அவங்க இவங்க 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 தீர்மானிக்கிறது இல்லை, அதெல்லாம் அங்கே தீர்மானிக்கிறது, நாக்பூர்ல தீர்மானிக்கிறது. நாக்பூர் தான் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர், டெல்லி இல்லை, நாக்பூர்ல தீர்மானிப்பது. இந்த வேலையை செய்ய இப்படி பேசு, அண்ணாமலை இப்படி பேசணும், ராஜா இப்படி பேசணும், தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசணும், எல்லாத்தையும் வரையறுத்து கொடுப்பது அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா அவங்க ரீரைட் பண்றாங்க அரசியல் வரலாறு வந்து பிரிட்டிஷ் காலத்துல காலனி ஆதிக்க காலத்துல எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. ஐரோப்பியர்கள் வந்துதான் அங்க சாதிங்கிற விஷயத்த ஒரு பொய்யான விஷயத்த பரப்புறாங்க. சாதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்க சமூகம் ஒழுங்கா இருக்கு, உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் வந்து பாகுபாடு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உழைப்படிப்பட மதிக்கிற போக்குதான் இருக்கு, அது நல்ல பண்பாடு, உயர்ந்த கலாச்சாரம். இதையெல்லாம் திரிச்சு விட்டவன் ஐரோப்பியன் தான், பாதிரியார் தான், கிறிஸ்தவர்கள் தான், இதுதான் இந்துத்துவம் வரலாறு அப்படியே மாத்திரம். இப்ப பாருங்க டக்குனு எப்படி டைவர்ட் பண்ற பாருங்க. கவியரசன் ஒரு தலித் இளைஞன், ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு அப்பாவி. அவனை சாதி வெறியர்கள் பிஜேபியில் பொறுப்புல இருக்கிற நாலு பேர் சேர்ந்து கொடூரமா அடித்து கொலை செய்கிறார்கள். அதை பற்றி பேச வேண்டிய பிரச்சனைய அவன் டைவர்ட் பண்ணி திருமாவளவனை தப்பு தப்பா பேசி பிரச்சனையவே மாத்துறான். இதுதான் இந்துத்துவம். இஷ்யூல இருந்து நான் இஷ்யூ போறது, இஷ்யூல இருந்து நான் இஷ்யூ போறது, தனிப்பட்ட முறையில திருமாவளவனை வந்து விமர்சனம் பண்றதுங்கிறது அவனுக்கு அவன் அறிவிப்புக்கு சுரஞ்சுக்கிறான். அல்லது எஜமானருக்கு அவன் கூவுறான், அவனுக்கு பயன்படும் புழைச்சிக்கு போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனையை திசை திருப்பான் பாருங்க. ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த அப்பாவி தலித் இளைஞன் சாதி வெறியர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறான். அவன் பிஜேபி சார்ந்தவனாகவும் இருக்கிறான், அவனுக்கு பின்னால் ஒரு ரவுடியும் தொடர்பு உள்ளவனாக இருக்கிறான், அவனை கைது செய் என்று போலீஸுக்கு நான் நெருக்கடி கொடுக்கிற போது ஒட்டுமொத்தமா மூணு நாள்ல ஒருத்தனை தூண்டி விட்டு நீ எப்படி வேணாலும் குறைச்சிக்க, நீ குறைக்கிறபடி குறை என்று குறைக்க விட்டு பிரச்சனையை திருப்பான். திசை திருப்புதல், திரிபுவாதம் செய்வது, இப்படி திசை திருப்புவது, டைவர்ஷன் செய்வது இந்துத்துவாவிலே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கலைஞர் மாதிரி பிரச்சனைகள் வந்து இவரால் எதிர்கொள்ள முடியுமா, இவருக்கு நெருக்கடி கொடுத்து பார்ப்போம். அதிமுகவை வந்து எப்படியாவது கட்டுக்குள்ள வச்சு அவங்கள பயன்படுத்தி நாங்கள் தான் ரெண்டாவது பெரிய கட்சியில் காட்டணும், இந்த தேர்தலில் இரண்டாவது பெரிய கட்சி வந்துட்டா அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடலாம், ஆட்சியை பிடிக்கிறது 130 இடங்களில் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, 30 இடங்களில் ஜெயிச்சா போதும், அதிகமாக ஜெயிக்கிற திமுகவில் இருந்து ஆள தூக்கிட்டு போயிடலாம், உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்ச மாதிரி, சிவசேனாவை உடைத்த மாதிரி, நீதிமன்றம் நம்ம கையில் இருக்கு, தீர்ப்பு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், இதெல்லாம் தான் இந்துத்துவம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்துத்துவ அரசியல். இந்த ஆபத்தை தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் இன்றைக்கு வள்ளுவர் கோட்டை வருகை தந்திருக்கிறோம். மார்பிகு அண்ணன் தளபதி அவர்களே, 70வது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களே, லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உங்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக நின்று போராட வேண்டும். தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறது அந்த கும்பல். ஏழை எளிய மக்களிடத்திலே இந்துக்களை சாதியாக பிரிக்கிறார்கள், இந்தியர்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறார்கள், ஒரே சாதிக்குள் மோதலை உண்டு பண்ண பார்க்கிறார்கள், ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் பகைமையை வளர்க்கிறார்கள், சாதி பெருமதத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் கடைசியில் பழி ஆட்சியாளர்களின் மீதுதான் விழும், அரசின் மீதுதான் விழும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பார்கள், ஆளுநர் ரவி அதைத்தான் அடிக்கடி சொல்லுகிறார். மாமேதை மார்க்சின் சிந்தனைகளால் இந்தியா சிதைந்து போனதா? இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான கீழ்த்தனமான ஒரு சிந்தனை. ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு பெரிய மாமனிதன், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக பிறந்து கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடி அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர், உலகமே பின்பற்றுகிறது அவருடைய வரலாற்றை படிக்கிறது. அவரை பின்பற்றினால் அடிமை புத்தி என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பிரெயின் மூளை கரப்பயிர் சனாதனத்தால் ஊறி கிடக்கிறது. டார்வின் கொள்கை, உலகத்தை புரட்டி போட்ட கொள்கை, பரிணாம கொள்கை, எவல்யூஷன் தியரி, மார்க்சியமே அதிலிருந்து தான் புறப்படுகிறது. பரிணாம கொள்கையிலிருந்துதான் வரலாற்று பொருளாதாரவாதம் வருகிறது. பரிணாம கொள்கைதான் இன்றைக்கு மனித குலத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. இதுவரையிலும் டார்வின் கொள்கைக்கு மாற்றான ஒரு கொள்கையை எந்த அறிவியல் விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கவில்லை.
நீ என்ன பெரிய அறிவியல் விஞ்ஞானியா? டார்வினை பற்றி குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி? நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், கிரிமினல்களை டீல் பண்ணிருக்கலாம், நாடு விட்டு நாடு கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களை நீங்கள் வந்து டீல் பண்ணிருக்கலாம். டோசியர் கிரிமினல் அவனுக்கு பேரு. மாவட்டம் விட்டு மாவட்டம் கொள்ளையடிக்கும் பேர் கேடி. கேடினா நோன் டிபெண்டன்ட். அவனை நீ டீல் பண்ணிருக்கலாம். விஞ்ஞானியோட பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? டார்வினை பற்றி பேசுவாங்க. டார்வினுடைய கோட்பாடு இந்த சமூகத்தை சீரழித்து விட்டான். இதெல்லாம் எதுக்காகன்னா, முற்போக்கு சக்திகளை, ஜனநாயக சக்திகளை சீண்டுகிறாங்களாம். பேசணும்ல, இதை ஒரு டிபேட் ஆக்கி நான் இஷ்யூ ஆகுறது. உண்மையான பிரச்சனையை பேசுறதில்ல, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை பேசுறது இல்லை, பிரைஸ் விலைவாசி உயர்வு அதை பற்றி பேச போறது இல்லை. நீ 15 லட்சம் பணம் போடுறன்னு சொன்னீங்க அதை பற்றி பேசுறது இல்லை. கருப்பு படத்தை நீட்பன்னு சொன்னீங்க அதை பற்றி பேசுறது இல்லை. அதான் நீ எப்படி பணக்காரனா இன்டர்நெட் இருக்க என்ன அறிக்கை என்ன சொல்லுது? நீ ஒரு விளக்கம் கொடு, அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல. டைவர்ட்டிங் இஷ்யூஸ், அதுதான் இந்துத்துவம், அதுதான் இந்துத்துவம். அருள் ரவி சும்மா பேசவில்லை. அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த இந்துத்துவாவின் பயங்கரவாதத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிந்திருக்கிறார் என்றாலும் கூட, தோழமை கட்சிகள் என்கிற முறையில் அரசுக்கு சுட்டிக்காட்டுவதற்காகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இவர்களை முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காகவும் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சுட்டுத்தள்ளுங்கள் என்று பேசி அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்பதை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி, மார்ச் 10 நடைபெறவிருக்கிற 30 விழாவில் அனைத்து மகளிரும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து மீண்டும் ஒருவரை நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.